ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸ் நோட் 10 ப்ரோ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட 10 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், அதனால் தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிளை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்தமாதிரி ஷார்ட்ஸ் மேல வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி பாங்க, நம்ம இந்த 10 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பார்க்கலாம். நம்பர் 1, பீக் ப்ரூஃப். இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மேலே கண்ட்ரோல் சென்டர்லேயே இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இதை நீங்கள் எனேபிள் பண்ணனே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் ஒரு சின்ன பாக்ஸ் வந்துடும், அந்த பாக்ஸ் மட்டும்தான் விசிபிளாக இருக்கும். ரிமைனிங் ஃபுல் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா அன்விசிபிளாக தான் இருக்கும். இதனால் என்ன யூஸ்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பர்சனலாக வீடியோஸ் பார்க்குறீங்க இல்லை யாருக்காச்சும் டெக்ஸ்ட் பண்ணுறீங்கன்னா இந்த பீக் ப்ரூஃப் ஆன் பண்ணி வச்சு இது பண்ணுங்கள். அதனால் இது உங்களுக்கு மட்டும் தெரியும், இது யாருக்குமே தெரியாது. இந்த ஸ்க்ரீனில் அன்விசிபிளாக இருக்கும். நீங்கள் ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த பீக் ப்ரூஃப் ஆப்ஷனும் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்பர் 2, டெஃப்ட் அலாட். மேலே கண்ட்ரோல் சென்டரில் டெஃப்ட் அலாட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது லாங் டாப் பண்ணி செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. செட்டிங்ஸ்குள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து சார்ஜர் டிஸ்கனெக்ட். ஒன்ஸ் உங்கள் ஃபோன் சார்ஜர் இட்டிருக்கும்போது யாராச்சும் டிஸ்கனெக்ட் பண்ணால் ஒரு டெஃப்ட் அலாட் மாதிரி காமிக்கும், அதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இயர்ஃபோன்ஸ் ஃப்ளெக்ஸ். இயர்ஃபோன் போட்டு பாட்டு கேட்டுருக்கும்போது அதை யாராச்சும் டிஸ்கனெக்ட் பண்ணால் ஒரு டெஃப்ட் அலாட் காமிக்கும். இதுதான் இந்த ரெண்டு ஆப்ஷன் டெஃப்ட் அலாட். உங்களுக்கு வேணால் இந்த ரெண்டு ஆப்ஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்பர் 3, 360 டிகிரி ஃப்ளாஷ். மேலே கண்ட்ரோல் சென்டரில் ஃப்ளாஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை லாங் டாப் பண்ணி 360 டிகிரி ஃப்ளாஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணனே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃப்ளாஷும் உங்களுக்கு எனேபிள் ஆயிரும், பேக் ஃப்ளாஷும் எனேபிள் ஆயிரும், அட் அ டைம் ரெண்டு ஃப்ளாஷும் எனேபிள் ஆயிரும். உங்களுக்கு ஏதாச்சும் பிரைட்டான லைட் தேவைப்பட்டால் அந்த 360 டிகிரி ஃப்ளாஷை யூஸ் பண்ணிக்கோங்க. நம்பர் 4, வாட்ஸ்அப் மோடு. நீங்கள் வாட்ஸ்அப் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க, இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலே கண்ட்ரோல் சென்டரில் வாட்ஸ்அப் மோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இது நீங்கள் எனேபிள் பண்ணனே பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணும்போது பேக்ரவுண்டில் எந்த டேட்டாவும் ரன் ஆகாது, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வாட்ஸ்அப் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் மோடை எனேபிள் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. நம்பர் 5, ஸ்க்ரீன் ரெக்கார்டிங். இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா இன் பில்ட் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆப்ஷன் இருக்குது, மேலே கண்ட்ரோல் சென்டரில் இருக்குது, நீங்கள் கஸ்டமைசேஷன் கூட பண்ணிக்கலாம். மேலே ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் லாங் டாப் பண்ணி செட்டிங்ஸ்க்குள்ளே போய்க்கோங்க. உள்ள போனோன்னே பார்த்தீங்கன்னா நீங்கள் பிக்சர் குவாலிட்டி வேணால் ஹை பண்ணிக்கலாம், லோ பண்ணிக்கலாம். அதேமாதிரி சவுண்டு வேணால் நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வேணால் நீங்கள் கஸ்டமைசேஷன் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நம்பர் 6, ஃப்ரீசர் மோடு. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீசர் மோடுன்னு ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப்புக்குள்ளே போய் அந்த ஆப்புக்குள்ளே போனால் இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இந்த ஆப் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் சில ஆப்ஸ் ரேம்ஸ் டேட்டாஸ்லாம் எடுக்கும், பேக்ரவுண்டில் சில ஆப்ஸ் ரன் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஆப்ஸை நீங்கள் ரன் ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த ஃப்ரீசர் மோடில் அந்த ஆப்ஸ்லாம் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே அந்த ஆப் ஃப்ரீஸ் ஆயிரும், பேக்ரவுண்ட் ரன் ஆகாது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஃப்ரீசர் மோட். நம்பர் 7, தண்டர் பேக் மினி விண்டோ. நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஆப்புக்குள்ளே போய்க்கோங்க, அந்த ஆப்புக்குள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் டபுள் டேப் பண்ணுங்கள். டபுள் டேப் பண்ணாலே போதும், அந்த ஆப் வந்து மினி விண்டோவாயிரும். அந்த மினி விண்டோ ஆப்பை நீங்கள் லாங் டேம் பண்ணி நவுத்துனீங்கன்னா போதும், ஃபோர்டிங் விண்டோவாயிரும். அப்படியே அதை நீங்கள் கீழே எழுத்து விட்டிங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனாக. நீங்கள் மல்டி ஆப் யூஸ் பண்ணணும் நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 8, இன்ஸ்டன்ட் ஆப்ஸ். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்டன்ட் ஆப் இருக்குது, இது நீங்கள் எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப் ட்ராருக்குள்ளே போய்க்கோங்க. ஆப் ட்ராருக்குள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா மேலே 3 டாட் பட்டனில் ஓப்பன் இன்ஸ்டன்ட் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி மோர்னு மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கு நிறைய இன்ஸ்டன்ட் கேம்ஸ் அண்ட் இன்ஸ்டன்ட் ஆப்ஸ் இருக்கும். இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப் மேலே கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்தா போது ஓப்பன் ஆயிரும். நீங்கள் இன்ஸ்டன்ட் ஆப் இன்ஸ்டன்ட் கேம்ஸ் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷனுக்குள்ளே போய் யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 9, கேம் மோட் டார்லிக். இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா கேம் மோட்னு ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க, அந்த ஆப்புக்குள்ளே போய்க்கோங்க. அந்த ஆப்புக்குள்ளே போய் நீங்கள் டார்லிங் வச்சு கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நிறையா கேம்ஸ் விளையாடுங்கன்னா இந்த கேம் மோட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கேம் மோடு பார்த்தீங்கன்னா சில கேம்ஸ் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும். நீங்கள் கேமர்ஸாக இருந்தால் கேம் மோட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேம் விளையாடும் போது இந்த கேம் மோட கஸ்டமைசேஷன் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நம்பர் 10, சிஸ்டம் ஒய்ட் டார்க் மோட். மேலே கண்ட்ரோல் சென்டர்லேயே டார்க் மோட் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் எனேபிள் பண்ணாலே போய் டார்க் மோட் எனேபிள் ஆயிரும். நிறைய ஆப்ஸில் டார்க் மோட் அதே செட் ஆகிக்கும், செட்டிங்ஸ்க்குள்ளே டயல் பேடுக்குள்ள டார்க் மோட் அதே செட் ஆகிக்கும். இதை நீங்கள் கஸ்டமைசேஷன் கூட பண்ணிக்கலாம். மேலே லாங் டாப் பண்ணி செட்டிங்ஸ்க்குள்ளே போய் இதை நீங்கள் கஸ்டமைசேஷன் கூட பண்ணிக்கலாம், ஷெடியூல் பண்ணி வச்சுக்கலாம். நிறைய கஸ்டமைசேஷன் செட்டிங் இருக்குது, பார்த்து கஸ்டமைசேஷன் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த பார்த்த 10 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் எந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்னு சொல்லுங்கள். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் வீடியோ நீங்கள் ஒன்று பார்க்கணும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் அந்த வீடியோ போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ஷார்ட்ஸ் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பதில் பெல் சிம்பல் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.